ஆளிலே பள்ளி கொண்டிருக்கும் ஆதி நாராயண் இருக்கும் தருவாயில் காரியமாக வண்ணா ஆபத்து மாண்டவா அனாத ரட்சகா அவன் கோயில் அழைத்துக் கொண்டிருக்க காரணம் என்ன? வைத்தனர் கண்ணபுரன் அவர்களே, பரமானந்தா, தாங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. உண்மைதான். அந்த துரியோதனங்களை செய்யாத கொடுமைகள் எல்லாம் செய்து நாடு நகரம் சீமை சிங்காரம் பொன் பொருள் அனைத்துமே இழந்து இந்த கானகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உண்மைதான். அவன் என்ன கொடுமைகள் செய்தான் தெரியுமா? கூறுங்கள் தர்மானந்தா. என்ன செய்வோம் எது செய்வோம் கண்ணா I'm
தகலையாடு மறியும் சூதாடு மறியும் எடுத்து சொன்னான் மகளை தோற்றவர் பன்னிரண்டு வருட வனவாசமும் சூதினார் தோற்றவர் ஒரு வருடம் ஐக்கியாவும் செல்ல வேண்டும் என்று எடுத்து சொன்னார் அண்ணாவிட்ட கட்டளை பிரகாரம் நாங்கள் வனவனமாக தெரிந்து எட்டு வனங்கள் முடிந்து ஒன்பதாவது ரோமரீஸ்வனத்தில் விடைபெற்று பத்தாவது பாலைவனத்திலே பரந்தக சாலை அமைத்து இந்த பாண்டவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் நாங்கள் நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் இன்னும் நான்காண்டு காலம்தானே இருக்கின்றது நாட்டுக்கு செல்வதா அல்லது இந்த காலகட்டத்தில் பட்டு மழைந்துவிடும் என்று புரியாமல் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அதாவது நேற்றைய தினம் வேதவியாசர் என்ற வழிமார்க்கமாக வந்தார் அண்ணவரை சென்று ஓடி வணங்கினேன் ஐயா நாங்கள் நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் இன்னும் நான்காண்டு காலம் தான் இருக்கிறது நாட்டுக்கு செல்வதா அல்லது இந்த காலகட்டத்திலே மாண்டு மறைந்து விடுவதா என்று கேட்டேன் அண்ணவர் தெரிவித்தார் தருமார் நீங்கள் நாட்டுக்கு செல்வதாக இருந்தால் நாட்டுக்கு சென்று பதினெட்டாம் பாரத போரில் வெற்றி அடைவது அவர் சுலபமான காரியம் அல்ல ஏனென்றால் திரியோதர இடத்திலே கர்ணன் என்று ஒருவன் வளர்ந்து வருகிறான் கர்ணனாக பட்டவனோ ஒரு நாளைக்கு பதிங்கிழன் எல்லம்பாலை கொடுத்து கார்கோடை என்ற நாகவாசகன் என்று வளர்த்து வருகிறான் குறிப்பாக உனது தம்பி காண்டிமனை கொள்வதற்காக அந்த நாகவாசகனை வெல்வதற்கு ஈராளு பதினான்கு லோகத்திலும் எதிர்கரை கிடையாது அந்த நாகவாசகனை வெல்ல வேண்டுமானால் உங்கள் ஆபத்து பாண்டவன் ஆனந்த ரட்சகன் மைத்திரர் கண்ணபிரான வரவழைத்து தகுந்த உபாயம் தேடி செல்லுங்கள் என்று எடுத்து சொன்னார் அதற்காக தான் தாங்களை நாடு வந்துள்ள மைத்திரா தர்மானந்தா அண்ணா அந்த துரியோதனனை வெல்ல வருகிறார் அந்த பதினெட்டு நாள் பாரத போர்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் உண்மையாக நீங்க வடதேசம் பழங்கி பாறை செல்ல வேண்டும் பழங்கி பாறையில் தொண்ணூத்தோரு அடி கம்பத்தை நிறுத்த வேண்டும் தொண்ணூத்தோரு கம்பத்தை நிறுத்தி ஏழு மலர் வைத்து ஏழு செப்பூசி வைத்து ஏழு எலுமிச்ச கனி வைத்து வடதகால் மட்டி விட்டு பெரியவர்கள் ஊட்டி சிவனை நோக்கி அருந்ததம் செய்து வேண்டும் அப்படி அருமூஜை சிவமூஜை குருமூல் என்று முப்பூஜைகள் செய்து வந்தால் அந்த ஈசனாகப்பட்டவன் மனமெருங்கி ஈசனோன் இடது கையில் இருக்கின்ற பாசிபதி கணையை தருவார்கள் அந்த பாசிபதி கணையை பெற்று வந்தால் நீங்க நினைச்சது மூலம் நிறைவேறும் தர்மானந்தா வைத்திர கண்ணவரானவர்களே தர்மானந்தா அந்த கர்ணன் அவர்களுடைய நாகவாசிகனை வெல்ல வேண்டுமானால் நீங்கள் ஐவர்கள் யாராவது ஒருவர் வடகையில் நீலவன பழங்கிப்பாறை செல்ல வேண்டும் பழங்கிப்பாறை மீது சென்று தொண்ணூத்தரை கம்பத்தை நிறுத்தி ஏழு செப்பூசி வைத்து ஏழு செவ்வலரி மலர் வைத்து மலர் மேல் இடதுகால் பெரியவர்களை உண்டி வலது காலை மண்டலிட்டு அருபூஜை குருபூஜை சிவபூஜை என்று சொல்லப்பட்ட முப்பூசிகளை முடித்தால் ஈசன் ஏலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து அண்ணவருடைய இடதுகரத்தில் இருக்கக்கூடிய மும்பகப்பு பாசுபரக்கனை கொடுப்பார் அந்த பாசுபரக்கனை பெற்று வந்தால் கர்ணன் வளர்க்கக்கூடிய நாகபாசகனை வெல்லலாம் திரியோதரனை கொல்லலாம் இழந்த நாட்டை மீண்டும் பெறலாம் எடுத்துச் சொல்கின்ற அப்படி என்றால் ஐவர்களுக்கு மூத்தவன் நான் தான் எனக்கு விடை கொடுங்கள் தாங்கள் தெரிவித்த பிரகாரம் நான் வட கைலங்கிரி சென்று அருந்தவம் புரிந்து ஈசன் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய மும்பகப்பு பாசுபரக்கனை நான் பெற்று வருகிறேன் மைத்திரா தர்மானந்தா நீ சென்று விடுவாய்
கொள்ளுங்கள். தாங்கள் தெரிவித்த பிரகாரம் நீலவா பழங்கி பாறை சென்று தொண்ணூத்தோரு கம்பத்தை நிறுத்தி அருந்தவம் இருந்து ஈசனை இடதுகரத்தில் இருக்கக்கூடிய மும்முகப்பு பாரிசு வழக்கனை நான் பெற்று வருகிறேன். எனக்கு வினைகுணம் அளிப்பீர்கள் மைத்ரா. தர்மலங்கா மைத்ரா, நீ வலதாசம் சென்று விடுவாய். ஆகட்டும், பழங்கி பாறையை சென்று விடுவார்கள். ஈசனிடம் ஒன்று இடது கையில் பாரிசுவதி கணையும் பெற்று விடுவார்கள். அப்படி ஈசுவதி கணையை பெற்று வரும் பொழுது அந்த உன் எதிரியாகப்பட்டவன் ஏதாவது தருமம் கொடுன்று கேட்டால் உன் கையில் எதுவுமே இருக்காது. அந்த பாதிபதி கணை மட்டும்தான் இருக்கின்றது. அந்த கணியை தானமாக கொடுத்து விடுவார்கள். நீ செல்ல வேண்டும் தர்மானந்தா. மைத்திரர் கண்ணபுரன் அவர்களே, நீ வடகலைஞர் சென்று விடுவாய். அருந்தவம் புரிந்து ஈசனையும் பார்த்து விடுவாய். ஈசன் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய மும்முகப்பு பாரிசுவரக்கனையை பெற்று வந்து விடுவாய். பாரிசுவரக்கனை பெற்று திரும்பி வருகின்ற பொழுது உன்னுடைய எதிராளியாகிய துரியோதனே மாறுவிடத்தில் வந்து தர்மா தர்மம் கொடுங்கள் என்று கேட்டால் நீ தான தர்மத்தில் சிறந்தவன் என்பதற்காக அந்த பாரிசுவரக்கனையை துரியோதனிடத்தில் தானமாக கொடுத்து விட்டால் இழந்த நாட்டை எப்படி பெறுவது? கர்ணன் வழங்கக்கூடிய நாகராசுக்கனை எப்படி வெல்வதென்று எடுத்துச் சொல்கின்றாய்? அதற்காக நீ செல்வதை விட இங்கே இருப்பதை மேலே எடுத்துச் சொல்கின்றாய் அல்லவா? கண்ணா, அப்படி என்றால் என்னோட தம்பி வீமேசரன் அழைப்பு வைக்க வேண்டும். அப்படி என்றால் அதோ பார்த்தாயா, நாம் இருவரும்
நேரத்திலே பரமசாலை பக்கமாக ஏதோ ஒரு உருவம் வந்து செல்கின்றது. ஒருவேளை எனக்காகவே கனி வரைக்கு சென்ற காண்டிவன் வந்து நாம் இருவரை பேசி பார்த்த உடனே கோபித்துக் கொண்டு செல்வன் போல் தெரிகிறது. நாம் இருவருமே சென்று அன்னோட சந்தோஷப்படுத்தி வடகையிலே அனுப்பி வைக்க வேண்டும். பார்த்தோரும் பழுதாக்கள்
எந்த குற்றவாளி இருந்தாலும் குற்றத்தை நீக்கி தாங்கள் உணர்ந்த போல எங்களை ஆதரிக்கும்படி பழையம்பலர் கேட்டுக்கொண்டு என்னுடைய கதைக்கு சென்று வருகிறேன். பாண்டு போல ராஜனுக்கு சலித்து தருமர் வேமன் அருத்திரன் நலனன் சலாதம் என்று சொல்லப்பட்ட நாங்களும் 50 வந்த பட்டவர்கள் எங்களுடைய பெரிய தந்தையர் மகளும் பச்ச திரேகம் அளித்த வழங்காமணி மன்னன் அருளக்கண்ணி வேந்தர் விசலாமண்ட திரியாதரன் அண்ணவருடைய தம்பிமார்களோ 99 பேர்கள் கருணன் ஜகனி ஜல்லி என்று சொல்லப்பட்ட அண்ணவர்கள் 18 திருமண சேகம் அளித்தவர்கள் அண்ணவர்கள் நாட்டில் இருக்கும் மக்கள் எல்லாம் சூது சொக்கட்டம் ஆடினால் நாடு என்னாவது வேண்டாம் என்று எடுத்து சொன்னார்.